Panda. I got broads in Atlanta. Took to the lean the family. Credit cards in the scammers. Getting no licks in the band. Legacies, family. Ain't see them like a panda. Going out like a Montana. ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் இயர்ஸ் ஆஃப் கேமிங் சேனல். நான் பேசுறது கொஞ்சம் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும், தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. எனக்கு அப்படி தான் இருக்கீங்க, ஓகேவா? செம்ம வேவு. ரைட்டு, இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒன் டேப் வந்து ஹெட்ஷாட் வெயிட்டிஸ் இருங்கப்பா. ஓ ஆ, அதான் ஒன் டேப் ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கு ட்ரிக்கு போட சொன்னார். அது வந்து நான் போ ஸோ நான் அப்போவே கேட்டப்பயே யோசித்தேன். நான் பல விஷயத்தை யோசித்து பார்த்தேன், ஏன்னா நான் அடிக்கிறக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நானும் ஒரு ஆள்னு சொல்லி என்கிட்டயும் ஒன் டேப் கிட்ட இருக்கு கேட்குறீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அப்படியே பெருமையாயிடுச்சு, ஓகேவா? ஓகே, எனக்கு தெரிஞ்சதில் பேசிக் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் பார்ட் டூ பார்ட் த்ரீ போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் சென்சிட்டிவிட்டி, சென்சிட்டிவிட்டியில் வந்து ஜென்ரல் ஹண்ட்ரடு, ரெட் டாட் ஹண்ட்ரடு, எல்லாத்தையும் ஹண்ட்ரடு, ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ்னு ஒன்று இருக்கும் செட்டிங்ஸில், அதில் போயிட்டு என்ன கருமோ ஹிட் மேக்கர், ஹிட் மேக்கர்னு ஒன்று இருக்கும். அது வந்து நியூ கிளாசிக்குன்னு ரெண்டு இருக்கும், அதில் நியூ வச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஒன் டேப் உழுவுதா இல்லை கிளாசிக்கில் ஒன் டேப் உழுவுதான்னு. அதை வந்து ட்ரைனிங் ரவுண்டில் நீங்கள் போய் செஞ்சு பார்த்துக்கணும். அதே மாதிரி டேமேஜ் இண்டிகேட்டர் வந்து நியூ வச்சுக்கோங்க, ஏன்னா கிளாசிக் வச்சிங்கன்னா ஒன் டேப் படித்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்காது பார்க்க. நியூ வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் போல்டாக பெருசாக ஒயிட் கலரில் காட்டும் சாதா டேமேஜ், ஹெட்ஷாட் ஹெட்ஷா ரெட் கலரில் பெருசு பெருசாக சும்மா கொஞ்சம் கொஞ்சம்னு வந்துட்டு போகும், ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு ஒன்டா பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு கன்னுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஷார்ட் கன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்டன் தான் ரொம்ப கஷ்டம், மற்ற எல்லா கன்லையும் அசால்ட்டாக அடிப்பேனு, எம்டன் தான் ரொம்ப கஷ்டம். அதனால் எம்டன் எடுத்து நீங்கள் ஆடி பழகுங்க. இப்போ இந்த ட்ராகை நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகில் கீழேருந்து ஏறோ நேராக மேலே தூக்கியிருக்கேன், ஆனால் என் ஃபோன் காரணமாக கஜ கஜன்னு சுற்றிட்டேன். பின்னாடி திரும்பி முன்னாடி ஸ்க்ரீன் வந்திருக்கேன், என் ஃபோன் ஒரு டைப்பாக திரும்ப வந்தோம். இப்போ பாருங்களேன் எப்படி திரும்பிச்சின்னு எனக்கே தெரில இது, ஏன்னா நான் டூ ஃபிங்கர் தான் ஆடுறேன், இதனால தான் நான் டூ ஃபிங்கர் ஆடுறேன், இல்லைனா த்ரீ ஃபிங்கர் எப்பயோ பழகியிருப்பேன். நான் ரெண்டு வரல ஆடும்போதே இந்த திரும்ப திரும்புது, அது ஏன்னு தெரில. ஃபோன் ஸ்க்ரீன் ஏற்கனவே கழட்டி மாற்றிருக்காங்க, அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு தெரில, ஓகேவா? நான் எம்டனில் தான் அடிக்கணும்னு ஒரு குறிக்கோளோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, ட்ரை பண்ணுவோம். அங்கிட்ட ஆடுறவனும் செம்மையாக வந்துட்டு அப்படிப்பான், எனக்கு க்ளூவாலே காட்டாது, கொஞ்சம் நேரத்துக்கு மினிமம் ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் காட்டாது, மேக்ஸிமம் ஃபைவ் செகண்ட்ஸ்லேருந்து எயிட் செகண்ட்ஸ் வர எனக்கு காட்டாது. அதனால் அந்த க்ளூவாலுக்குள்ளே என்னால் போற முடியும். ஐயோ, அடிச்சு போட்டாயா என்னையா, அதுக்குள்ளே வேர் தூளுது எனக்கு. இது நைட்டு 11:30 மணி, நாங்கள் சாதாரணமாக ஒரு 11 மணிக்கெலாம் தூங்கிடுவோம், அதுக்கு மேலே டைம் ஆகியும் நான் ஃபோன் நோண்டிட்டு இருந்தேனா எங்கள் அம்மா காட்டுக்கு தூக்குவாங்க, மீறி போச்சுன்னா அடியும் விழுகும், ஓகேவா? நானும் சின்ன பையன்தாயா, அதனால் அடி விழுவோம். ஓகே, இவன்ட்டு இப்போதைக்கு நம்ம ஒன்டா படிக்க முடியாது, க்ளூவால் போட்டு தப்பிப்போம். அதே மாதிரி க்ளூவால் போடுறது லெஃப்ட்டில் போடுங்க, லெஃப்ட்டில் போட்டால் எனிமியும் கன்ஃபியூஸ் ஆகும், சேம் டைம் நீங்களும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க, ஃபாஸ்ட்டாக ஆட முடியும். ஃபஸ்ட்டு ஒன் ஆர் டூ வீக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும், கஷ்டப்படணுன்னா க்ளூவாலுக்கு கை வராது. ஆனால் அவன் பாருங்கள் ஒன்டா படிச்சுட்டு ட்ரை பண்ணிட்டு என்னம்மா போடுறான். இப்போ நான் கீழேருந்து நேராக மேலே தூக்கினேன், கீழேனா எனக்கு ரெட் டாட் வரணும், ரெட் டாட் வந்தக்கப்புறம் மேலே தூக்கிடுவேன், அப்போ தான் ஹெட் விழுவோம். ஒரு அடி உளுந்துருக்கு பார்த்துக்கலாம். இப்போ எங்கள் மெடிக்கிட் சுற்றிட்டுருப்பான் லூச்சுப்பே அழகானா, அவனும் நல்லா ஒன் டேப் அடிப்பான். நீங்கள் லெஃப்ட்டில் க்ளூவால் போட்டு பழகினீங்கன்னா, அதாவது லெஃப்ட் ஃபயர் பட்டனில் க்ளூவால் போட்டு பழகினா மாஸ் காட்டலாம். அவனும் லெஃப்ட்டில் போடுவான், ஒரு க்ளூவால் மட்டும்தான் ரைட்டில் போடுவான், அடுத்து போடுற எல்லாமே லெஃப்ட்டில் அப்படியே மாற்றி மாற்றி போட்டுருப்பான். தொடர்ந்து கண்டினியூஸாக போடையில அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணலாம், ரீலோடு வேறு பண்ணணும். எம்டனில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டேன், ஏன்னா அது ஸ்ப்ரே ஆகும், ஸ்ப்ரெட் ஆயிரும், கன்னு அக்யூரசி பத்தாது அதுக்கு. அதை விட எம்டனில் இருக்க ஸ்கின்னு தான் முக்கியம். இனியே இப்போ ஒரு ஒன் டேப் விழுவோம். இப்படி நான் வந்து கரெக்டாக நேர் நின்னால் தூக்கி விட்டேன், ஏன்னா ரெட் டாட் எனக்கு வந்தால் தான் அடிக்க முடியும், ஏன்னா என் ஃபோன் ஸ்க்ரீன் திரும்புறது. அப்படி உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீன் ஸ்பீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு முதல்ல அதை பார்த்து நான் முடிவு பண்ணிக்கிறேன், ஃபாஸ்ட்டாக இருக்குமா இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குமா. ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறோன்னு இருக்காங்க, அந்த நம்பர் டூ இருக்கான் எங்கள் டீமில், டிஎஸ் வாரியர் டூ, அவன் பார்த்தீங்கன்னா அவன் ஃபோன் அநியாயத்துக்கு கன்ட்ராவியாக திரும்பும், ஸ்லோவாக திரும்பும். அவன் எப்படியும் அதில் ஆடிடுவானா, என்ன பண்ணுறது, ஆடிதானே ஆகணும். அவனது ஸ்லோவாக திரும்பினா கூட பிரச்சனை இல்லையா, 4 தடவை தடவியாவது எடுத்துடலாம். ஆனால் இந்த ஸ்பீடுனா என்ன மாதிரி எந்த ஃபோனே திரும்பி நான் இதுவரை பார்த்தது கிடையாது, ஏன்னா எப்படி திரும்பணும்னு எனக்கே தெரியாது. இங்கே வரங்களேன் இங்கிட்டு வந்துருச்சு, நான் அங்கிட்டு தான் க்ளோவல் போட்டிருந்தேன், எப்படி இங்கிட்டு திரும்பிச்சுன்னு எனக்கு தெரியல. அது தானாக திரும்புது, அந்த டூ ஃபிங்கர் ரெண்டு ஃபிங்கர் யூஸ் பண்ணும்போது தானாக ஏதோ நடந்துக்குது, என்ன நடக்குதுன்னு தான் எனக்கே தெரில. ரைட்டு, இந்த சீட்டு கடியில் வந்து உட்காந்து ரொம்ப தப்பாக போச்சு, வேகுதியா இங்கே, இது ஒரு பக்கு, நான் க்ளூவால் போட்டு நானே மாட்டி இப்படி ஆயிரும்.
அதனால் லெஃப்ட்டில் போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் மற்றவங்க யாருக்கு இது ஆன மாதிரி தெரில, எனக்கு தான் எக்கச்சக்கமாக ஆகியிருக்கு. எனக்கு அப்புறம் பிசி பிளேயர்ஸ் இருப்பாங்க பாருங்கள், ஃபாஸ்ட்டாக திரும்புகிற மாதிரி, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி க்ளோவல் புடையில இப்படி தான். ஏன்னா அவங்களாம் லெஃப்டில், மோஸ்ட்லி லெஃப்டில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பா, இது முடியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது இல்லையே. இன்னும் இந்த இழுத்து போடுது, நானும் படுக்கிறேன் எந்திரிக்கிறேன், படுக்கிறேன் எந்திரிக்கிறேன், படுக்கிறேன் எந்திரிக்கிறேன், படுக்கிறேன் எந்திரிக்கிறேன். அவனா முழிக்கிறான் அங்கிட்டு பாருங்கள் சைடில், அடித்தாலாவது நான் நிற்பேனான்னு ஒரு தடவை அடித்து பார்ப்பான். இப்போ பாருங்களேன், அடித்து பார்ப்பான் பாருங்கள். எங்கேயா கர்மம், சுட்டாலாவது நிற்குமான்னு நானும் பார்க்குறேன் கர்மம். இது இந்த மாதிரி இந்த பக்கு, அப்புறம் அந்த ஸ்க்ரீன் திரும்புறது, இதனால தான் நான் பல தடவை பல மேட்சில் அடி வாங்கியிருக்கேன். நல்லா எனக்கு தெரியும், இதோ இங்கிட்டு வந்துட்டான், இங்கிட்டு வந்துட்டான், அக்கி வைக்கோ அடித்து பாதி எழுத்து போட்டுட்டான். ஏ 1-2 இருக்கிறது நல்லது, போட்டு விட்டோம்னா ஒரு முக்காவாசி எழுச்சி போய் வந்துடும். இங்கே அதிகா லெஃப்டில் போட்டனால எனக்கு ஏற்றுல இங்கிட்டு கேப் இருக்கிறது. இதோ இங்கே தான் நினைக்கிறான். ஓகே, பாடி டேமேஜாக இருந்தாலும் செம டேமேஜ் பார்க்கலாமே. அடா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 , எங்கேயா போன நீயே? டிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா எந்த 411 தான், 411 தான் என்னோடய டிபிஐ. அட்டு பிறந்துட்டான், வெஸ்ட்டை பிறந்துட்டான், வெஸ்ட்டை பிறந்துட்டான், முடிஞ்சு என் கதை. போச்சு 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 போச்சு, அட்ரா அட்ரா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் என் ஃபோன் திரும்புகிற ஸ்பீடு. ஏன்னா மற்றவங்க ஃபோன்னா கொஞ்சம் ஸ்லோவாக திரும்புமா, க்ளோஸ் ரேஞ்சே போனாலும் நீங்கள் கரெக்டாக இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போய் தலையில் இல்லை பாடியிலேயாவது அடிச்சுடும். இவ்வளோ பக்கத்தில் போனப்போ இந்த இவ்வளோ பக்கத்தில் போய் நானும் கொஞ்சம் கிராஷ் ஆலாம் தூக்கி பார்க்குறேன், நிற்க கூட இல்லை, ஏம் ரெட் ஆட்டு கூட வரல, எனக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டு திரும்புது. ஸோ எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான் ஒன்ட்டா பிடிக்கிறது. நான் அடிக்கிறது இல்லை அடிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் பார்த்தேன்னா பாட்டு அது இதும்பாங்க. ஓகேவா, அது இருந்தால் இருந்துட்டு போகுது, பாட்டுனா பாட்டுன்னு சொல்லிட்டு போ, ஏனாலும் எனக்கு தான் தெரியும் ரைட்டா. ஓகே, முதல்ல போய் லொக்கேஷன் ஆஃப் பண்ணும். எங்கேயா லொக்கேஷன் ஆஃப் பண்ணுறது, ப்ரைட்னஸ் மட்டும் அதிகமாக வச்சுட்டுன்ட்டேன், சார்ஜ் வேறு இல்லை. ரைட், ஆஃப் பண்ணியாச்சு, சார்ஜ் இல்லாதனால தான் லொக்கேஷன் ஆஃப் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிங்கு பார்த்தீங்கன்னா 100-115 தான் இருக்குது. ஆனால் எனக்கு க்ளூவால் எப்போ உழுவுது பார்த்தீங்களா, நான் போட்டது அவன் போடுறது எனக்கு ஒரு சில டைம் காட்டாது, ஒரு சில டைம் அவனே சொல்லுவான், நீ இந்த மேட்ச் வந்து நான் 360 க்ளூவால் போட்டிருந்தேன் உள்ளே வந்து அடிச்சு போட்டடா அப்படிமா. நான் எப்படா உள்ளே வந்தேன் எனக்கே தெரியாது, நான் அவன் க்ளூவால் போட்டதே தெரியாதனால நான் உள்ளே போய் அடிச்சிருவேன். அடித்ததுக்கப்புறம் பார்த்தா தான் அந்த க்ளூவால் உழுந்து நானே அவனோட க்ளூவால்குள்ளே இருப்பேன், மாட்டிகிட்ருப்பேன், அப்போ தான் எனக்கே தெரியும். ஓகேவா, நான் அந்த மாதிரி பல தடவை பல மேட்சில் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, ஐயோ ஜோனு 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 அப்பாடி அடிக்கணுமே, இவனை எப்படியே அடித்து முடிச்சிட்றோம், அடித்து முடிச்சிட்றோம், அடித்து முடிச்சிட்றோம், அச்சோ அச்சோ அச்சோ. எனக்கு கீழே தூக்கினாலும் படாது மேலே, ஏன்னா எந்த ஸ்பீடாக திரும்பறதுனால கீழே தூக்குனா மேலே படாது, ரெட் ஆட் வரணும் இல்லை அவனுக்கு பக்கத்துலேயாவது இருக்கணும் ஏம், அப்போ தான் எனக்கு படும். நான் படுற கஷ்டம் எனக்கு தந்தையாக தெரியும் ரைட்டு. எத்தனை தடவை சொல்கிறது, இது M10 அடித்து போலீட்டாக வேறு இதில் வேணால் அடிக்கலாம், அதனால M10 அடிக்கிறோம், எங்கே ஓனாந்து இல்லையே. அதே மாதிரி M10 ஸ்கின்ல டபுள் ரீலோட் ஸ்பீட் ஸ்கின் ஒன்று இருக்கும், அது யாரும் யூஸ் பண்ணாதீங்க, அதில் அக்யூரேசி -1 tap சத்தியமாக விழுகாது. அது யூஸ் பண்ணி தான் இத்தனை நாள் நான் ரொம்ப கன்றாவே ஆடிட்டு இருந்தேன். இப்போ வந்து இது டபுள் ரேஞ்சு மாசாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அந்த டபுள் ரீலோட் ஸ்பீடுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. அடாடாடாடா 72 விழுந்து மிஸ் ஆகிட்டானே அரைச்சிட்றா கைப்புள்ள. அவன் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கான், என் மேலே விழுகலை, நல்ல வேலை. இங்கிட்டு போய் ஜோன்றா என்னையா இவன் கீழே நிற்கிறான் போடே. இப்போது இது ஒரு இது காட்டுறேன் பாருங்கள், இது வந்து நான் ட்ராக் பண்ணல என்ன பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவன் கீழே நிற்கிறான், கீழே நிற்கும் போது நீங்கள் ட்ராக் பண்ணவே கூடாது. நான் ட்ராக் பண்ணனேன் ஃபஸ்ட்டு, ஓகேவா, ஏன்னா நான் அவனுக்கும் பக்கத்தில் இங்கிட்டு வச்சுருந்தேன் ஏமே, அதனால் ட்ராக் பண்ணேன், பண்ணிவிட்டு ரிட்டன் இழுத்துட்டேன் ஏமே அவன் தலைக்கு வர மாதிரி. ஓகேவா, நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் சும்மா அப்படி தொட்டு கீழே இழுத்து விட்டிங்கனாலே மண்டையை சேர்த்து விழுந்துடும், நோ ப்ராப்ளம், ஏன்னா அவன் மண்டை மட்டும்தான் தெரியும் மேலே நிற்கும் போது நம்ம. ஓகே ரைட்டு, அடுத்த ரவுண்டு இவ்வளோ ஸ்லோவாவா, இது ரொம்ப பெரிய வீடியோ, அதனால தான் அவன் ஜெயிச்சதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு மேட்ச் மட்டும் வந்துருச்சு தெரியாது, நம்ம பார்த்துக்கலாம். வே தூத்துது, இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கவங்களாம் என்ன பண்ணுறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணலைன்னா உங்கள் ஃபோன் வெடிச்சிடும், இல்லை என் ஃபோன் மாதிரி கண்ணாப்பின்னான் திரும்ப ஆரம்பிச்சிடும். ஓகேவா, வெடிக்கலைன்னா கூட பரவாயில்லடா, எவனா டாப் அப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வை, அந்த டாப் அப் பண்ண ஐடியா மட்டும் போயிட்டு புதுசாக ஒரு ஐடி வரும், எப்படி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக 0 லெவல்லேருந்து வரும், எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா, அதையும் ஷேர் பண்ணாமல் பார்த்தாலும் தான்,
ஷேர் பண்ணிட்டு பார்க்கணும். ஓகேவா? என்னையா இது, அவன் க்ளூவால் போட்டிருக்கான் எனக்கு தெரியல, நான் போட்டது எனக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்களா ரெட் க்ளூவால் இருக்கேன், அவன் ஆனால் ஓப்பனில் சுற்றிட்டுருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு நெட் ஸ்லோனு. ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன்ல, ஒரே இடத்துல உட்காந்து க்ளூவால் அமுக்கிட்டே இருந்தால் இப்படி தான் எனக்கு ஆகும். நெட் ஸ்லோவானால் நான் அப்படி தான் பண்ணுவேன், அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நான் போட்ட க்ளூவால் உழுவே இல்லை, எவ்வளோ நேரம் கழிச்சு உழுவுதுன்னு மட்டும் பாருங்கள். தான் இங்கே நான் போட்டதெல்லாம் காணா, லெஃப்ட்டில் போட்டதெல்லாம் காணா, எவ்வளோ நேரம் கழிச்சு அதுவாக மாதிரி இது. ஐயோ காலை கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிடிச்சி வைக்க போகிறேன், லெஃப்ட்லேயே போட்டு ஃபுல்லாக லெஃப்ட்டில் போட்டதெல்லாம் மாட்டிக்கிட்டான். அவன் மாட்டிக்கிட்டான், இப்போ பாருங்கள் நேராக போய் மேலே ஒரு ட்ராக். ஏன்னா அவன் ஹெட் அங்கிட்டு தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், ஏம் வந்து அவன் காலுக்கு ரைட் சைடு இருந்துச்சு, நான் லெஃப்டில் கரெக்டாக மேலே ஒரு ட்ராக் பண்ணேன், லெஃப்ட் சைடு லைட்டாக தூக்கின மாதிரி, அவ்வளோதான். நான் என்ன சுற்றி சுற்றிலாம் விடுறதில்ல, சுற்றி விடுறது எப்போ இது வி மாதிரி ட்ராக் பண்ணுவேன்னா சைடில் இருக்கும்போது, சைடில் இல்லை கொஞ்சம் ஏம் வந்து ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ போகும்போது தான் நான் இதோ இந்த மாதிரி வி ட்ராக் பண்ணுவேன். வியோ யூஓ சைடோ ஏதோ ஒரு, இது என்ன ட்ராக் நமக்கு அதான் தெரியாது. ஹேண்ட் கேம் போட்டால் தான் நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நான் இதனால தான் இன்னும் த்ரீ ஃபிங்கர் ஆடி பழகலை, த்ரீ ஃபிங்கர் ஆடி பழகிருப்பேன்னா சரி ரைட்டு எதுக்கு என்னோடய சோதனைகள்லாம் உங்கள்கிட்ட சொல்லி வேதனையா அதிகப்படுத்திக்கிட்டு. ஏற்கனவே அவன் கொரோனா மரணம்ன்ட்டு இருக்கான் ரைட்டு. ஐயோ யாரும் வெளியே வராதிங்க, வெளியே வந்தால் இவன் ஒன் டேப் அடிச்சு விட்ருவான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கொரோனா ஒரே டேப்பாக அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கும் ரைட்டாக. இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஏன்னா வீட்டுக்குள்ளே தானே இருக்கோம். மாஸ்க் வேறு அவன் போடலையா, நான் மாஸ்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, என் மாஸ்க்கு கொடூரமாக இருக்கும், போலீஸ்கார் பார்த்தாலும் பயந்து விட்ருவார். என்னை வேறு என்ன பண்ணுறது, மாஸ்க் ஏன் போட்டிருக்கேன், இந்த மாஸ்க் ஏன்டா போடுற, வேறு இடம்ல மாஸ்க்கே இல்லையாடான்னு கேட்பீங்க. நான் கிளாக் கேரக்டர் வச்சுலான்ட்டுருக்கேன், அதனால தான் ஓப்பன் பண்ணி விட்டு போடு. இந்த ட்ராகை நான் காட்டுறேன், இப்போ இந்த ட்ராகை பார்த்துக்குங்க. இங்கே இருக்க ஏம் கரெக்டாக அவன் தலையை நோக்கி தான் நான் ட்ராக் பண்ணேன். ஓகேவா? ரைட்டில் இழுத்தேன், மேலேயும் ரைட்டும் ஒரு க்ராஷாக அப்படியே இழுத்து விட்டேன், கரெக்டாக தலையில் போய் அடிச்சிச்சு. பட் ஆனால் ரெண்டு இழுத்துட்டு தான் போச்சு. அந்த டேமேஜோடு நான் விடலாமா, விடக்கூடாது. அடுத்த அடி ட்ரை பண்ணேன், பாடி ஷாட் விழுந்தாலும் பரவாயில்லன்னு சேர்த்துட்டான் ரைட்டு. ஓ வேர் தூத்துதியா கர்மம். இதுக்கு நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துருக்கலாமே, வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் இப்போ. என்ன மேலே மெத்தையில் உட்காந்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. பாடி இப்போ என்ன டெசர்ட் ஈகிள் எம்டன்னு, ஏன்னா போன மேட்ச் அவன் அடிச்சு போட்டான், அவன் பயங்கரமாக ஓடுறான் போ, அவங்ககிட்ட இனிமேல் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவன் ஒருத்தர் தயார் நல்லா விளையாடுவான், எங்கள் டீமில் ஒன்ட்டாக படிக்கிறதுக்கு. வேறு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவான், க்ளூவால் போயிட்டு அடி ஒழிஞ்சு நின்றுட்டு அப்படியே தூக்கிடுவான். இந்த மூமெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இப்படியே நிற்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சொந்த கதை, சோக கதை. நான் ஏற்கனவே சொன்னேன்னு தெரில, ரெக்கார்ட் பண்ணும்போது மணி 11:30 இந்த மேட்ச் ஆடையில், நைட்டு 11:30 எங்கள் அம்மாட்ட அடி வாங்கிட்டு இருந்தேன். தட் மூமெண்ட், அடி வாங்கி கொண்டிருந்த மூமெண்ட். ஸோ அடியெலாம் வாங்கிட்டு வர வேணாமா, நல்ல அடி முதுகில், முதுகில் அப்படியே வலி. ஓகேவா? இன்னும் இன்னும் வலிக்குதான்னு கேட்டால் நான் இன்னும் வலிக்கல, நமக்கு அடி வாங்கி பழகி போச்சு. ஓகேவா? பழகி போனனால அடித்தது வலிக்கல, அடி வாங்கிட்டு இருந்து நின்று அப்புறம் வந்தேன். அப்படியே நைஸாக வந்துட்டு ஒரு மேட்சை போகலாம் தான், இப்போ திரும்பவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தான் இப்படி ஓடிட்டுருக்கேன். அவன் ஆளக்கா நான் வந்து இந்த அடிச்சு விட்டுற போகிறான்னு நினச்சேன். பரவாயில்ல, நம்மால் கொஞ்சம் டீசெண்டாக டிசிப்ளினோட நடந்துக்கிட்டான். ஓகே, லெஃப்டில் க்ளோவால் போட்டால் தான் உங்கள் ஹோல் ஸ்குவாடே கவர் பண்ணுற அளவுக்கு க்ளோவால் போடலாம் நீங்கள். ஓகேவா? எந்த மேட்சாக இருந்தாலும் சரி, அச்சோ இப்படி எதையா திரும்புது, அதான் பிரச்சனையே. ஓகே ரைட் ரைட் ரைட், அடுத்து 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 வா வா வா. எங்கே இந்த ட்ராகை நான் காட்டுறேன், ஒரு நிமிஷம் இந்த ட்ராகை நான் காட்டுறேன், அதுக்கு முன்னாடி மேட்ச் முடிச்சுப்போம் போ. ஐயே அந்த ட்ராக்லேருந்து அவன் இன்னும் மெடிகிட் போடல, அடித்தா செத்துருவான், சேர்த்துட்டான் ரைட். இந்த ட்ராகை இப்போ பாருங்கள், இந்த ட்ராகை நீங்கள் பாருங்களேன், நான் பண்ண ட்ராகெலாம் காட்டிடுறேன்ப்பா, அதுக்கப்புறம் நீங்கள் முடி பண்ணிக்க. ஏம் இங்கே இருக்குது கீழே, ஆனால் ரெட் ஆட் இருக்குது, ரெட் ஆட் ஏன்னா அது க்ளூவால்னால இருக்குது. அப்படியே அவன் தலைக்கு ஒரு ட்ராகு, 100 போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு, 102 ரொம்ப போயிருக்கு, அவ்வளோதான். இப்போ இந்த ரவுண்டு தான் லாஸ்ட் ரவுண்டு, 6 வந்துட்டான். இவன் கூட போட்டி போகிறனாலே இதாயா பயம். இந்த ரவுண்டில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நமக்கும் கீழே அவன் இருந்தான்னா ட்ராக் பண்ணக்கூடாது, சும்மா அப்படி ஒரு பட்டனை தட்டிட்டு மட்டும் கையில் எடுத்துடணும், கையை வந்து டச் பண்ணிட்டு எடுத்துடணுன்னு. இப்போ அதை பண்ணுவேன் பாருங்க, இந்த மேட்ச்சு இன்னும் தெளிவாக வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பார்ட் 2 பார்ட் 3 போடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா
ஸ்லோவாக திரும்புகிறவங்க ஃபோன்லேயும் ஏதாவது பண்ணணும், ஸ்பீடாக திரும்புறதுனா அதுக்கு ஒன்று சொல்லணும். ஸ்பீடாக திரும்புறதுனா இந்த இதே ஓகே, பட் கொஞ்சம் ஸ்லோவாக திரும்புகிற ஸ்க்ரீன் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன் ஓகேவா. ஆனால் இதே சேம் செட்டிங் தான் வச்சுருப்பேன், பட் ஆனால் எப்படி ட்ராக் பண்ணோம், எங்கேருந்து ட்ராக் பண்ணோங்கிறது மட்டும் கொஞ்சம் அப்படியே போட்டு விட்றலான்னு ஒரு ஐடியா. என் ட்ராக் எல்லாமே டேரெக்டாக தான் இருந்துச்சு இப்போதைக்கு, நான் எதையும் சுற்றி விட்லான் ட்ராக் பண்ணி உழுகலை, என் ஃபோனுக்கு எதுவும் உழுகலை, நான் மேலே அப்படியே நேராக நட்டக்கத்தில் தூக்கி தூக்கியே பழகிட்டேன் ரைட்டு. இன்னும் என்ன சொல்கிறது, இதுக்கப்புறம் என்னத்தை சொல்கிறது, நான் பாவம் அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போ பாருங்கள், இப்போ உழுவும் பாருங்கள் ஒரு அடி, நீங்கள் ஆனால் லெஃப்ட்டில் க்ளோவால் போட்டு பழகிட்டீங்கன்னா நீங்கள் தான் கிங்கு. இப்போ பாருங்களேன், என்னை நினைக்கிறானா க்ளோவால் எடுத்து விட்ருவான், எடுத்துட்டு நேராக வந்து ஒரு அமுக்கு நல்லா ஊற்று பாருங்கள் ஓகேவா. நான் ஓடுறேன், அவன் இந்த மூமெண்ட் பட்டன் யூஸ் பண்ணுறான், அதனால தான் ஸ்லோ. கரெக்டாக கீழே நிற்கிறான், சுற்றி கரெக்டாக அவன் தலையில் நிற்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஆனால் ஏம் கரெக்டாக நேராக இருந்துருந்துச்சுன்னா நீங்கள் தொட்டு விட்ருந்தாலே விழுந்துருக்கோம். நான் வந்து கையை சும்மா தொட்டு எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு, இதில் உத்து பார்த்தா தான் எனக்கே தெரியுது சுற்றி விட்டுருக்கிறது ஓகே. இந்த வீடியோ டீட்டெயில் பார்த்தலைன்னா இன்னும் கமெண்ட்டில் கேளுங்கள், இன்னும் நல்லா டீட்டெயிலாக போடுறேன் ஓகேவா. இதோட வீடியோ முடிச்சு வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்குறவங்கள லைக் பண்ணிடுங்க, இல்லைன்னா நீங்கள் போகிற எல்லா மேட்ச்லையும் தோற்றுருவீங்க ரைட்டா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே. இதோட வீடியோ முடிச்சு டாடா பை பை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.